ஸோ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ஸ்டாக் செலெக்ஷன். இன்ட்ராடேவோ இல்லை ஷார்ட் டேர்மோ இல்லை லாங் டேர்மோ ஷேரை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம எப்படி ஷேரை சூஸ் பண்ணுறது, ஏன்னா இதில் நிறையா ஷேர்ஸ் இருக்குது, நிறைய கம்பெனி இருக்குது, நம்ம எந்த கம்பெனி வாங்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். பொதுவாக ஒரு ஷேர் நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா, ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்ட் கம்பேரிசன் மெத்தட் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, அது மூலயமா உங்களால் ஷேரை ஈஸியாக வாங்க முடியும். அதே மெத்தடு தான் நம்ம எல்லாத்துக்குமே ஃபாலோ பண்ணுவாங்க இல்லைங்களா. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே ஒரு ஷேரை சொல்லுவாங்க, உடனே ஓகே இந்த ஷேர் நம்ம மனசில் வந்து பதியும், அந்த ஷேரை பற்றியே நியூஸ்லலாம் பேசுவாங்க, ஓகே அதெல்லாம் வச்சு நம்ம போய் வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுவோம் ஓகேங்களா. இது ஒரு மெத்தட், அதில் எந்த வித சேஞ்சஸும் கிடையாது. செகண்ட் மெத்தடு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, equitymaster.com வரேன். இதில் பார்த்தீங்கன்னா லாசஸ் டுடே என்எஸ்சி ஜூனியர் நிஃப்டின்ற இண்டீசஸில் நான் சர்ச் பண்ணுறேன். இன்னைக்கு டேட்டு இது நான் இந்த ஷேர்லாம் லாசஸில் எடுத்து வச்சுருக்கேன். மோஸ்ட்லி நான் இதை டுடே ஷேர் ஃபாலோ பண்ண மாட்டேன், லாசஸ் ஓவர் ஒன் வீக்குன்னு சொல்லி இதுலேயே எடுத்து வைக்கிறேன். லாசஸ் வீக் ஓவர் ஒன் மந்த் இது மூணுன்னு தான் நான் பார்ப்பேன் ஓகேங்களா. நான் என்ன பண்ணுறேன்னா, இது மூணுத்துலேயும் இருக்கிற கம்பேரிசனை செக் பண்ண போகிறேன். இந்த லாசஸ் டுடே அப்படிங்கிறது எனக்கு அவ்வளோ அவசியம் கிடையாது, மேஜராக நம்ம பார்க்க போகிறது ஓவர் ஒன் வீக்கு ஒன் மந்த்தும் தான். ஸோ இதில் எந்த ஷேர் எங்கெங்கே இருக்குது, எந்த ஷேர் இல்லை ஓகேங்களா. இப்போ லாசஸ் ஓவர் ஒன் வீக்கில் பார்த்தீங்கன்னா, இங்கே ஏதாவது ஷேர் இல்லாமல் போகுதா அப்படின்றத பார்த்துக்கிட்டு அந்த ஷேர் இங்கே எங்கேயாவது இருக்கா அப்படின்னு பார்க்கும். ஸோ இந்த மாதிரி பார்க்க சொல்ல நீங்கள் டெக் மஹிந்திரா உங்களுக்கு இங்கே கிடைக்கும். இந்த லாசஸ் ஓவர் ஒன் வீக்கில் இல்லை, போன வாரம் இந்த ஷேர் நஷ்டத்தில் போகலை, ஆனால் இன்னைக்கு நேரப்படி பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதி படி லாஸ் டெக் மஹிந்திரா மறுபடியும் லாஸில் போயிருக்கு, டவுனாக இருக்கு, 1% டவுனாக இருக்கு. ஸோ ஓவரால் ஒன் மந்த் கணக்குப்படி பார்க்க சொல்ல எனக்கு டெக் மஹிந்திரா நல்ல ஷேராக படுது, 641 ரூபா 713 ரூபான்னு இருக்கு. உடனே நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த ஷேர் வாங்கலாம்னு முடிவு பண்ண மாட்டேன், இந்த ஷேரை பற்றி நான் லைவ் மார்க்கெட்டுக்கு போய் பார்ப்பேன். லைவ்ல நான் என்ன பண்ணுறேன், இப்போ அப்ஸ்டாக்ஸில் கோர்ட்ஸில் இருக்கேன், இந்த இடத்துல டெக் மஹிந்திராவை நான் எடுத்துட்டு இந்த ஆஸ்க் ப்ரைஸ் ஆஸ்க் குவான்டிட்டி பிட் ப்ரைஸ் பிட் குவான்டிட்டி வால்யூம் பார்க்குறேன். இங்கே பாருங்களேன், நம்மளால 17 ஷேர் தான் வாங்க முடியும்னு போட்டிருக்கு. அப்போ இந்த ஷேர் பொறுத்த வரைக்கும் விற்கிறவன் ரொம்ப கம்மியாக இருக்கான், அப்போ இந்த ஷேர் டிமாண்டபிளாக இருக்கு, அப்போ நம்ம இப்போ அனலைஸ் பண்ணது கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். நான் என்ன பண்ணுவேன், உடனே பிளேஸ் ஆர்டரில் போயிட்டு ஆஸ் யூஷுவல் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அப்போ உங்களுக்கு இந்த லெவலில் ஒரு 2-3 டெக்னிக்ஸ் சொன்னேன், ஒன்று டைமிங் சென்ஸு, ஒன்று ட்ரேடிங் மெத்தடு, அந்த ரெண்டு மெத்தடையும் நம்ம பயன்படுத்தி இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணுவோம், இன்ட்ராடே மூலியமாக வாங்கி அது ஒர்க் அவுட் ஆகலைன்னா டெலிவரியாக கன்வெர்ட் பண்ணி ரெண்டாவது நாள் நம்ம ஷேராக அதை இப்போ சேல் பண்ணிக்கிறதோ இல்லை ஆவரேஜ் பண்ணுற மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம செக்யூர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ அதே மாதிரி நான் வேறு ஏதாவது ஷேர்ஸ் கிடைக்குதா இங்கே அப்படின்னு பார்க்குறோம். இந்த இடத்துல கிடைக்கல அப்படின்னா ஜஸ்ட் அவாய்ட் இட் ஓகேங்களா. நம்ம ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி லாசஸ் ஓவர் ஒன் வீக்கில் நான் வேறு ஏதாவது ஷேர்ஸ் கிடைக்குதா அப்படின்னு பார்க்கலாம். யூபிஎல், ரூரல், செயிலு, கெனரா, பயோகான், ஜிஎஸ்கே கன்சியூமர், கியூமின்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லா கம்பெனியுமே டவுனில் தான் போயிட்டு இருக்க. ஸோ இதில் இருக்கிற எல்லா கம்பெனியும் அங்கேயும் இருக்கு, மோஸ்ட்லி டைட்டன் இல்லை ஓகேங்களா. டைட்டன் கம்பெனி இங்கே இருக்கு, டைட்டன் கம்பெனி அங்கே இல்லை. ஸோ 838-918 ரூபா டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ இந்த இடத்துல டைட்டன் கம்பெனி இருக்கான் பார்த்தீங்கனாலும் இல்லை. அப்போது ஒரு மாதமாக இது டவுனில் தான் போகுது. நான் அப்போ டைட்டன் பற்றி இங்கே பார்க்க போகிறேன். நான் என்ன பண்ணுறேன், டைட்டனுக்கு வரேன். ஸோ இங்கே டைட்டன் பார்த்தீங்கன்னா ஆஸ்க் ரேட் இருக்குது, ஆஸ்க் குவான்டிட்டி பாருங்கள், 99 குவான்டிட்டி தான் அதிகபட்சம் நம்மளால் வாங்க முடியும். இதோட வால்யூம் பார்த்தீங்கன்னா நெர்லி 49 லேக்ஸுக்கு மேலே வால்யூம் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இது இன்னும் சேஃபாக பண்ணணும் அப்படின்னு சொல்லதான் நம்ம சிங்கிள் கம்பெனி அனாலிசிஸ்ன்னு போயிடுவோம். எது இந்த டைட்டன் இக்யூ போயிட்டு மணி கண்ட்ரோல்லாம் போயிட்டு நம்ம பார்ப்போம், இதோட இதை யாராவது ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்களா, இதை பற்றி என்னென்ன நியூஸ்லாம் வந்திருக்கு, இதோட ஃபினான்ஷியல் ரிப்போர்ட் என்ன, இப்போ ஆடிட்டிங் ரிப்போர்ட் ஏதாவது வந்திருக்கா, பிஸ்னஸ் மீட்டிங் ஏதாவது நடக்குதா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு நம்ம இதை ஷார்ட் டேர்ம்லேயும் லாங் டேர்ம்லேயும் பண்ணலாம். இன்ட்ராடே தான் பண்ண போகிறீங்க சார் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இதை சார்ட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து நம்ம சார்ட்டில் நான் சொன்னேன் பாருங்க, காலையில் 9:30 மணிலேருந்து பத்திர வெறியும் என்ன பண்ணணும் அப்படின்றத பார்க்குறோன்னு சொல்லிட்டு.
அந்த மூமெண்ட்ஸை வச்சு நம்ம இங்கே ட்ராக் பண்ணுறோம். ஸோ இப்போ மாடலுக்கு நான் என்ன பண்ணுறேன், டைட்டான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு புரியறதுக்காக. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதி 7ஆம் மாதம் தென் 5 நிமிஷம் ரன்னிங்கில் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதி 9:30 மணிலிருந்து 10:30 இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரோக்கு டவுன் ஆகி திருப்பி ஒரே ஒரு டாப் லெவல் போயிருக்கு, அதுக்கப்புறம் டவுன் ஆகி தான் இருக்கு. ஸோ இது மோஸ்ட்லி இந்த ஷேரில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ரிஸ்கான விஷயமா தான் இருக்கும். ஸோ 11:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா க்ரோத்துன்னு சொல்லி எதுவும் இல்லை, ஆனால் 12:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு க்ரோத் வந்திருக்கு. ஓகேங்களா, 12:30 மணிக்கு நம்ம வாங்கியிருந்தோன்னா கூட திருப்பி 1:30 மணியோ இல்லை 2:30 மணிக்கு நம்ம விற்றுருக்கலாம். புரியுதுங்களா? ஸோ அந்த டார்கெட் டைமு இதெல்லாம் தான் நம்ம கால்குலேட் பண்ணிக்க வேண்டியது இருக்கும். ஸோ நான் இப்போ உங்களுக்கு ஷேரை பிக் பண்ணுற ஏதோ இன்னொரு மெத்தடு இருக்குன்னு சொல்லி இதையும் நான் கொடுத்துருக்கேன். சப்போஸ் வேறு ஏதாவது மெத்தட் வந்ததுன்னா நான் இதே பேஜில் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ மாதிரி காமிக்கிச்சு நான் உங்களுக்கு லிங்க் பண்ணுறேன். ஓகேங்களா?